இந்த வேதம் அதனுடைய அங்கம் என்று சொல்லுகிற போது ச அங்க உபாங்க அப்படி என்பதாக சொல்லி ஒரு வார்த்தை சாங்கோபாங்கமாக. இப்பெல்லாம் அந்த வார்த்தையை நான் சில பேர்கிட்ட பேசி பார்த்தேன். அதாவது முன்னையெல்லாம் யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நுட்பமாக பல விஷயங்களை அலசி ஒருத்தர் பேசினார்னு வச்சுங்க, அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னு யாராவது கேட்டாக்கா அது பதில் சொல்லும் போது சாங்கோபாங்கமாக பேசினார் அப்படின்னு சொல்லுவார். இப்பெல்லாம் விலாவாரியாக பேசினாருங்கிறான். இப்பெல்லாம் விலாவாரியாக பேசினா தான் இவனுக்கு புரியுது. ஆகவே இந்த விலாவாரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாகவே அந்த காலத்தில் சாங்கோபாங்கமாக பேசினார் அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ச அங்க உப அங்க உபவேதங்களை கோட் பண்ணினார். ஆயுர்வேதத்திலேருந்து கோட் பண்ணி பேசினார், தனுர்வேதத்திலேருந்து கோட் பண்ணி பேசினார், இந்த சிக்ஷா வியாக்கரணம் நிருக்தம் இந்த விஷயங்களிலிருந்து கோட் பண்ணி பேசினார், வேதத்தையும் மூலத்தை கோட் பண்ணி பேசினார். அப்படி பேசுவதற்கு பேர் சாங்கோபாங்கமாக பேசினார் அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த சதுர்தச வித்யா இதை பற்றிய மக்களுக்கு ஓரளவுக்காவது தெரிஞ்சிருந்த காரணத்தினால்தான் இந்த சாங்கோபாங்கமாக பேசினார் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது அந்த காலத்தில். இப்போ இது சம்ஸ்கிருதம் கலந்திருக்கிறதுங்கிற காரணத்தினாலேயே பல வித்வான்களே பயன்படுத்துறது இல்லை. ஸ்காலர்ஸாக இருக்கிறவா கூட இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது இல்லை. உதாரணமாக தமிழில் வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து பேசுவது என்பது தான் சாதாரண சமஸ்கிருத அந்த தமிழில் யார் நல்ல ஜனரஞ்சகமாக பேசுகிறானோ அவன் அப்படி தான் பேசுவான். இந்த ஜனரஞ்சகமாக பேசுகிறவர்கள் மக்களுக்கு புரியும்படியாக பேசணும் அப்படின்னாக்க இந்த சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒரு தமிழ் பேசவே முடியாது. ஆனால் இந்த காலத்தில் சில பேருக்கு தேவையில்லாத வெறுப்பு ஒன்று ஏற்பட்டு இருக்கிற காரணத்தினால சமஸ்கிருத வார்த்தைகளை தமிழில் கலந்து பேசக்கூடாது. இப்போ உதாரணமாக இதனால் என்ன பிரயோஜனம்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க, இந்த பிரயோஜனம்ங்கிற சொல்லே ஒரு சமஸ்கிருத வார்த்தை என்பதே அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரயோஜனங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? அந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகள் தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் கலப்பு என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதையெல்லாம் நீக்குகிறேன் என்ற பெயரில் புரியாத தமிழில் பேசுவது அல்லது அந்த வார்த்தைகளை ஜனரஞ்சகமாக இருக்கணும்னா நான் இப்போ ஜனரஞ்சகம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறேன், இதுவே கூட ஒரு சமஸ்கிருத சொல் தான். அதுக்கெல்லாம் யாராவது தேடி கண்டுபிடிச்சி தமிழில் என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு யோசித்து யாராவது பயன்படுத்துகிறார்களா? இந்த தமிழ் அபிமானிகள்னு சொல்லிக்கிறாளே அல்லது தமிழை தவிர வேறு ஒன்றையும் தீண்ட மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே அவர்களே கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், அவர்களும் அறியாமல் பயன்படுத்துகிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து போனதாக ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ சாங்கோபாங்கம் இந்த வார்த்தையெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ பெரியவா மேற்கொண்டு சொல்வதை சொல்கிறேன். வேதம்தான் பிரதானம், மையமானது, அதை வைத்துத்தான் மற்றவை. நேரான தர்ம பிரமாணம் எது அப்படின்னாக்க நம்முடைய மதத்திற்கு எது அடிப்படையான நூல் அப்படின்னு கேட்டால் வேதம்தான். அதனால அதை புரிஞ்சு கொள்ளணும், அது அடிப்படை நூல் என்பதை புரிஞ்சுக்கணும். உதாரணமாக சத்தியம் வத தர்மம் சர, இந்த சத்தியம் வத தர்மம் சர சத்தியம் பற்றி இப்போ உதாரணமாக நம் நாட்டில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ நம் நாட்டினுடைய அரசாங்கத்திற்கே ஒரு இலச்சினை இருக்கு. ஒரு 3 சிங்கம் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு அசோக ஸ்தூபியில் இருக்கக்கூடிய சிங்கம் என்பதாக ஒரு சிம்பல் ஒன்று போட்டு அதான் கவர்மெண்ட் சிம்பல் என்பதாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த கவர்மெண்ட் சிம்பலை ஒட்டி ஒரு வாச்சகம் ஒன்று இருக்கு, அதுக்கு சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு வார்த்தை. இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற சொல்ல இந்த செக்குலர் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டினுடைய லட்சிய வாச்சகமாக இருக்கு. பாரத நாட்டு அரசாங்கத்தினுடைய இலச்சினை என்ன அப்படின்னாக்க ஒரு 3 சிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டு இருக்கோம், அது குத்துவோம், அது குத்தி சுற்றி வர என்னமோ எழுதியிருக்கு. அது என்ன அப்படின்னாக்க தேவநாகரி லிபியில சத்தியமேவ ஜெயதே அப்படி என்பதாக எழுதியிருக்கிறது. அது தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதே சிம்பல், ஆனால் அதன் கீழே என்ன எழுதியிருக்கிறது? வாய்மையே வெல்லும். இது நமக்கு புரியறதுக்காக வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தே. இப்போ இந்த சத்தியமேவ ஜெயத்தேங்கிற சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது? வேதத்திலிருந்து, முண்டக உபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு என்ன புரியணும்னா இது எல்லாமே ஆதாரமாக நம்முடைய நாட்டில் வேதம்தான் வாழ்க்கைக்கு அடிப்படை நெறிமுறையில் இருக்கக்கூடியது. உதாரணமாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த வேதம் என்பது ரொம்ப பாப்புலரான விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னாக்க இந்த வேதம் என்பது ஏதோ அந்நியமான சொல் அல்ல. இப்போ தான் பல பேருக்கு அது அந்நியமாக சொல்லாக படுகிறது. இந்த வேதம் என்ற சொல் ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக அது என்ன பெரிய வேதவாக்கம்மா. இப்போ ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு வச்சுங்க, அது என்ன பெரிய வேதவாக்கம் அப்படின்னு கேட்கறது ரொம்ப சாதாரண ஜனங்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வேத வாக்கு அப்படின்னா அதை யாரும் மீற முடியாது. இட் இஸ் எ கமாண்ட். அது மட்டும் இல்லை, அது சத்திய வாக்கியம், அது அத்தாரிட்டேட்டிவ், அதில் சொன்னால் அது ஆத்தென்டிக், அதை யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் வேத வாக்கு. அந்த அளவுக்கு வேதம் பாப்புலர் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அது அதிகமாக தெரியாததுனால நமக்கு புரியணுங்கிறதுக்காக பெரியவா இதை சொல்கிறார். வேதத்தை பற்றி சொல்வதென்றால் எங்கே ஆரம்பிப்பது எங்கே முடிப்பது என்று மலைப்பாகத்தான் இருக்கிறது. அத்தனை விஸ்தாரமான மகிமை வாய்ந்தது அது வேதம் அப்படிங்கிற ஒன்று. 3 எழுத்து தான் வேதம். ஆனால் அதுக்கு வார்த்தைக்கு இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இருக்கு. பிரமாணம் வேதாஸ்ட, எல்லா தர்மங்களுக்குமே மூலமானது பிரமாணமானது 4 வேதங்கள் மட்டுமே. இப்போ 4ஆக அதை பிரிச்சிருக்கோம். வேதம் என்பது அனன்யா அனந்தாவை வேதாகா, அனந்தாவை வேதாகான்னு ஒரு வார்த்தையே இருக்குது. அப்படின்னா என்னத்த வேதம் என்று சொன்னால் எண்ணிறந்தது, எண்ணற்றது, அளவிறந்தது, சொல்ல முடியாதது, பறந்துபட்டது. ஆனால் அதை நாமளே சுருக்கி எடிட் பண்ணி வியாசரால் ஒரு 4 வேதங்கள் குறிப்பிட்ட சில சாக்கைகள் அது மட்டும்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடியது. அதுக்காக சொல்கிறது 4 வேதங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ உதாரணமாக மனுஸ்மிருதியை பற்றி எல்லாரும் இப்போல்லாம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. பெயராவது அட்லீஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒருத்தங்கிட்ட போய் நான் மனுஸ்மிருதினா என்னன்னு தெரியுமா, நான் தான் நீங்கள் தினசரி பேசிகிட்டு இருக்கானுங்களே அதை பற்றி ரொம்ப கான்ட்ரவர்ஷியெல்லாம் ஓடுது, அந்த அளவுக்காவது மனுஸ்மிருதிங்கிறது தெரியும். இதில் இந்த மனுஸ்மிருதி என்பது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தது, எந்த அளவுக்கு பின்பற்றக்கூடியதாக இருந்தது என்பதே இவனுக்கே புரிஞ்சுக்கணும். அதனால சொல்கிறேன், மற்ற எந்த பகுதியிலையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ராஜா, அவருக்கு பேரே மனுநீதி சோழன். மனுநீதி, நல்லா கவனிச்சிங்க, வேற நீதியெல்லாம் அவன் கொண்டுல. அவனுக்கு பேரே, அவனுக்கு அப்பா அம்மா வச்ச பேர் அவங்கண்டான். அவனுக்கு அப்பா அம்மாவே மனுநீதின்னு பேர் வச்சிருப்பாள? நிச்சயமாக வச்சிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு பேர் இன்னைக்கு பாப்புலராக எதில் இருக்குது, ஹிஸ்டரியில் என்ன பேர் இருக்குது அவனுக்கு, மனுநீதி சோழன். இந்த மனுநீதி சோழன் சில தான் இப்போ கோர்ட்டிலேயே இருக்கு. நீங்கள் இந்த கோர்ட்டில் இந்த நியாயம் வழங்கக்கூடிய இடத்துல நீதினா எது அப்படின்னாக்கா இந்த மனுநீதி சோழனுடைய உதாரணம் அந்த சிலை தான் இருக்குது. அப்போ அவன் பின்பற்றிய நீதி தான் ரொம்ப நல்ல நீதி. அந்த நீதிக்கே என்ன பேர், மனுநீதி. அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரத தேசம் முழுவதுமே தர்மசாஸ்திரம் அப்படின்னாலே எத்தனையோ தர்மசாஸ்திரம் இருக்குது. ஸ்மிருதினாக்கா யாக்ஞவல்கிய ஸ்மிருதின்னு இருக்குது, கௌடில்ய ஸ்மிருதின்னு இருக்குது, நிறைய கௌதம ஸ்மிருதின்னு இருக்கு, இப்படி எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு. ஸ்மிருதிகளே 18, உபஸ்மிருதிகள் வேறு. அதனால இந்த 18 ஸ்மிருதிகள்லையும் யாருக்கும் பேரெல்லாம் தெரியாது. யாக்ஞவல்கிய ஸ்மிருதி தெரிஞ்சவன் எத்தனை பேர் இருக்கான், கௌதம ஸ்மிருதி தெரிஞ்சவன் எத்தனை பேர் இருக்கா. ஆனால் எல்லாருடைய வாயில நுழைஞ்சு புறப்படுறது ஒன்றே ஒன்று. திட்டுறவனா அதை தான் சொல்லிட்டு இருக்கான், பாராட்டுறவனா அதை தான் சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னு கேட்டால் மனுஸ்மிருதி. எதை கேட்டாலும் மனுஸ்மிருதி. அது உள்ளே நுழைஞ்சி அவனும் பார்த்ததில்லை, அந்த புஸ்தகத்தினுடைய அட்டையை கூட பார்த்ததில்லை, உள்ளே இருக்கிற மேட்டரையும் பார்த்ததில்லை. ஆனால் மனுஸ்மிருதி சொல்கிறோம். அந்த மனுஸ்மிருதி எல்லா இடத்துலையும் பாப்புலராக இருந்ததுனால தான் அது பேரை சொல்கிறோம். அது இந்த தர்மசாஸ்திரத்துக்கு முதல் ஸ்தானம் இருந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, பெரியவா சொல்கிறேன் இந்த வார்த்தையை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதை. மனுநீதி சோழன் என்ற ஒருவன் மகா நீதிமானாக இருந்தான். அதற்கு ஆதாரமே இந்த மனுஸ்மிருதி தான். அவனுடைய நீதியே மனுநீதி என்று அழைக்கப்படுகிறது.